இன்றைக்கி ஒரு பழமையான முறையில் எப்படி நெய்யை காய்ச்சலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அதில் நான் இன்றைக்கி பயன்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஒரு வெண்ணெய் தான். அதை வந்து நீங்கள் வந்து அப்படி அது தண்ணியாக ஆகிற வரைக்கும் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும்னா, நெய் காய்ச்சும்போது நம்ம வேறு எங்கேயும் போகக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து அதனுடைய பதம் பார்த்து கரெக்டாக காய்ச்சி இறக்கிட்டோன்னா அது ரொம்ப சுவையானதாகவும் மனமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும். நெய்யில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்தன்மை இருக்குதுங்க. அந்த காலத்தில் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இல்லை பழமையான மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா நெய்யை வந்து சேர்க்க சொல்லுவாங்க. நெய்யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வயிறு சார்ந்த பிரச்சனைகளை அது சரி பண்ணுங்க. குடல் புண்ணாத்தும், அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது செரிமானம் ஆகிறதுக்கான தன்மைகள் அது தரும். இப்படி நிறைய நல்ல சக்திகள் வந்து அதில் இருக்குது. அதை சாப்பிடும்போது கூட நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஒரு ஆற்றலை அது அடைஞ்சிடும். இப்போ இந்த நெய்யை பார்த்திங்கன்னா நல்ல அந்த வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி ஒரு நல்ல ஒரு மஞ்சள் பதத்துக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்பையும் நம்ம அந்த நுரை பொங்கி வந்திருந்தால் கூட அதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நுரையெல்லாம் நீங்கி இந்த மாதிரி கொஞ்சம் தெளிந்த தன்மையில் நுரையெல்லாம் இல்லாமல் அது பாயில் ஆகிறது, அது கொதிக்கிற தன்மையை அந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த கொதிநிலையை நீங்கள் நல்லா பார்க்கலாம். தூக்கி ஊற்றும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த குருண குருணையாக ஃபார்ம் ஆகிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதையும் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே நல்ல தெளிவாக இருக்கும், அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருணைத்தன்மையோடு இருக்கிறத பார்க்கலாம். நல்லா எப்படியும் இந்த நெய்யை காய்ச்சறதுக்கு குறைஞ்சது அது மிதமான தீட்டை வச்சு காய்ச்சும் போது 15-20 நிமிடம் ஆகுங்க. அதனால் பொறுமையாக காய்ச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப இலகுவாக காய்ச்சல அதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. அப்புறம் நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமுமே ஒரு கரண்டி நெய்யவாவது இந்த சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. பருப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நெய் மட்டும் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை பொடி உப்பு சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நெய்யை அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டே தான் வந்தாங்க. அது மாதிரி நம்மளும் கண்டிப்பாக அன்றாடம் நெய்யை ஒரு குறைந்த அளவுலையாவது நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல் சீரான இயக்கத்தில் இருக்குங்க. இது முதல்ல நுரையெல்லாம் அடங்கிருச்சு இல்லையா, மறுபடி பாருங்கள் இப்போ மறுபடியும் மேலெல்லாம் நுரை கூட்டிக்கிட்டே வரும். இப்படி நுரை கூட்டிக்கிட்டே வந்ததுக்கப்புறமும் திரும்ப நம்ம அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மஞ்சள் பதத்தில் இருந்து அது வந்து ஒரு மாதிரி வெளிர் சிவப்பு, அதாவது அந்த ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் டார்க்காக மாறி இருக்கும். இன்னமும் அது நல்ல ஒரு டார்க்காக ஒரு சிகப்பு தன்மைக்கு வரும் வரைக்கும் இதை நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது மேலே இருக்கிற அந்த நுரை எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி அது சேர ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு அது அந்த கலர் வந்து தெரிய ஆரம்பிக்கும், சிகப்பாக மாறினது. இப்போ நீங்கள் முருங்கை இலை இருந்தது அப்படின்னா அது இலசான இலையாக பார்த்து நம்ம பறித்து கழுவி அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து காய்ச்சும் போது என்னாகும்னா ரெண்டு வெந்தயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சூடாக இருக்கும்போதே அதை வடிகட்டி அந்த நெய்யை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு உரிய அந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்படி அந்த வீடு ஃபுல்லாகவே இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த நெய்யோடைய வாசம் வந்து ரொம்ப நல்லா தெரியும். நம்ம வந்து கஷ்டப்படாமே இது ரொம்ப இலகுவாக இந்த முறையில் வந்து பண்ணிடலாம்.